இன்றைக்கு திருமுறைகளை பற்றி ஒரு சிந்தனையை கொடுக்கலாம் என்று கருதுகிறேன். திருமுறைகள் என்று சொல்லுகிற பொழுது முறை என்று சொன்னாலே நீதி நேர்மைகளை அமுல்படுத்துவது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையை நீதி நேர்மையாக அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய முன்னோர்கள் திருமுறைகளை, குறிப்பாக சொன்னால் அருளாளர்கள், திருமுறைகளை இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த திருமுறைகள் ஆண்டவனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவா கொடுத்தார்கள்? இல்லை, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய கல்வி முறையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், துட்டு சம்பாதிப்பதற்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிற கல்வியாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் துட்டு சம்பாதித்தால் மட்டும் போதுமா? இந்த உலகத்தில் வாழவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அதற்குரிய கல்வியை கொடுக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மதிப்பெண்கள் தான் முக்கியம் என்று நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கையால் என்ன பயன்? வள்ளுவன் கூட சொல்லுவான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க படிக்க வேண்டும். ரெண்டு விதமான கல்வி இருக்கிறது. ஒன்று துட்டு சேர்ப்பதற்குரிய கல்வி. அந்த கல்வியை நீ கற்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு இன்னொரு கல்வியும் இருக்கிறது, அதையும் வள்ளுவன் சொல்லுகிறான், கசடு அற கற்க. அதாவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்குவதற்கான ஒரு கல்வி. அந்த கல்வி தான் ஆன்மீக கல்வி, ஒழுக்க கல்வி என்றும் சொல்லலாம். இந்த ஒழுக்க கல்வியும் கற்க வேண்டும். இந்த ரெண்டையும் படித்து விட்டால் மட்டும் போதுமா? இல்லை இல்லை, இந்த ரெண்டையும் கற்ற பிறகு வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். நீ பொருளை சேர்ப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்ற கல்வியை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? பொருள் சேர்ப்பது கூட முறையான பொருள் சேர்க்கும்படியாக இருக்க வேண்டும். அநீதியான முறையில் பொருளை சேர்க்கக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுபோல நீ பொருளை சேர்க்க வேண்டும். அது மட்டும் போதுமா? ஏன் பொருளை சேர்த்தால் மட்டும் போதுமா? உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? நெறியாக அமைய வேண்டும். அதுதான் ஒழுக்க கல்வி. இந்த ஒழுக்க கல்வி கற்றால் மட்டும் போதாது. வள்ளுவம் அற்புதமாக சொல்லுகிறான், நிற்க அதற்கு தக. நீ கற்ற கல்வியின்படி வாழ்வதற்கும் ஒரு கல்வி இருக்கிறது, அதான் வாழ்க்கை கல்வி. பழைய காலங்களில் பள்ளிக்கூடங்களில் குடிமை பயிற்சி என்று ஒன்று வைத்திருந்தார்கள். குடிமை பயிற்சி என்று சொன்னால் வாழ்க்கைக்கு உரிய பயிற்சியை கொடுத்தல். படித்தால் மட்டும் போதாது, அதற்கும் பயிற்சி பெற வேண்டும் என்று ஒரு வகுப்பை வைத்திருந்தார்கள். அந்த வகுப்பு இன்றைக்கும் நடைபெற வேண்டும். இடைக்காலத்தில் எம்ஐ என்று வைத்திருந்தார்கள், நீதி போதனை. அது நீதி போதனை தான், ஆனால் பயிற்சி இல்லை. எனவே மாணவர்களுக்கு, வருங்கால இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். வாழ்க்கை முறைக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடிய கல்விதான் ஒழுக்க கல்வி. அந்த ஒழுக்க கல்வியை கொடுப்பது திருமுறைகள் என்று சொன்னால் மிகையாகாது. திருமுறைகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. ஏழை தொழும்பனே எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். வீணாக சில பேர் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வீணாக காலத்தை ஓட்டாமல் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். குறிக்கோளோடு வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். எவன் குறிக்கோளோடு வாழ்கிறானோ அவன்தான் சிறந்த கல்வியாளன், அவன்தான் குடிமை பயிற்சியில் ஈடுபட்டவன், அவன்தான் மிகச்சிறந்த ஒரு சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ முடியும். ஆகவே எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்தக்கூடியவை இந்த திருமுறைகள் தான். நாம் எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், கால் போன போக்கெல்லாம் போகலாம், கண் போன போக்கெல்லாம் போகலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த
ஒரு குடிமகனாக ஒரு சிட்டிசனாக இருப்பதற்குரிய பயிற்சியாக அமையும் என்று சொல்வதில் எந்த விதமான மிகையும் இல்லை என்பதோடு திருமுறைகள் இருக்கிறதே நம்மை செதுக்குகின்றன. எப்படி செதுக்குகின்றன? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று செதுக்குகின்றன. மனதிலே நாம் என்ன வைத்து கொண்டிருக்கிறோம்? ஏகப்பட்ட குப்பைகளை எல்லாம் கொட்டி வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த குப்பைகளெல்லாம் நம் மனதை விட்டு வெளியே சென்றால் நம்முடைய மனம் சுத்தமடையும். அப்படி சுத்தமடைகிற பொழுது நம்முடைய மனம் விரிவடைகிறது. எப்படி விரிவடையும்? எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னானே கணியன் பூங்குன்றனார், அதுபோல நம்முடைய மனம் விரிவடையும். அப்படி மனம் விரிவடைந்தால்தான் நாம் ஒரு மனிதன் என்று சொல்ல முடியும். அப்படி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். பாரதி சொல்லுவானே, நாயும் என்னுடைய தோழன் என்று சொல்லுவானே. எல்லா விலங்குகளையும் நாம் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஏன் சொன்னால் உயிர்கள் எல்லா உயிர்களும் ஒன்றுதான். பிறப்பால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவன் சொல்லுகிறானே. இந்த பிறவியினால மனித உயிர் அல்லது மாடுகள் அல்லது சிங்கம் அல்லது மிருகங்கள் பறவைகள் ஊர்வன இப்படியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளும் நம்மோடு சேர்ந்த உயிர்கள் தான் என்ற ஒரு உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் சுத்தமாக வேண்டும். நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவது எது என்று கேட்டால் திருமுறைகள் தான். நம்முடைய குமரகுருபரர் கூட ஒரு பாட்டில் அருமையாக சொல்லுவார். எப்படின்னு கேட்டால், வெண்டாமரைக்கு அன்றி உன் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொல்லோ. அம்மா தாயே, என் கலைமகளே, கல்விக்கு உரியவளே, நீ என்னுடைய மனதிற்கு வர வேண்டும். என் மனதிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் என் உள்ளத்தை நான் சுத்தமாக வைத்திருக்கிறேன், அதை வெண்டாமரையாக வைத்திருக்கிறேன். வெண்டாமரை என்றால் வெள்ளைத்தன்மை, அந்த வெள்ளைத்தன்மையோடு வைத்திருக்கிறேன். இந்த மனதில் வந்து நிச்சயமாக இருக்கலாம் என்று அழைக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய மனம் வெண்மையுடையதாக இருந்தால் நாம் நம்முடைய பண்ணுகிற சிந்தனைகளெல்லாம் இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய அளவில் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நாம் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம்? உலகத்திற்காக வாழ்கிறோம் என்று வாழ வேண்டும். எனக்காக வாழ்கிறேன், என் மனைவிக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதை விட நான் இந்த உலக உயிர்களுக்காக வாழ்கிறேன் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒழுக்க கல்வி தேவை என்று சொல்லி இந்த ஒழுக்க கல்வியை கொடுக்கக்கூடியவை திருமுறைகள் என்பதையும் சொல்லி இத்தோடு அடியனுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.